ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், யுவர் லைஃப் G7 யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். நினைக்கும் போதே ரொம்ப ஒரு இம்ப்ரெஸ், அதாவது எப்படி சொல்கிறது, ஒரு உற்சாகமாக இருக்குது அந்த விஷயத்தை நினைக்கும் போதே. ஏன்னா பிப்ரவரி 14 வந்து உலகமே வந்து லவர்ஸ் டேவை கொண்டாடும் போது இந்தியாவில் மட்டும் வந்து கவர்ஸ் டேவாக இருக்குது. அந்த கவர்ஸ் டே எப்படி இருக்கும், அந்த கவர்ஸ் டே வந்து கொண்டாடினா எப்படி இருக்கும் பாருங்கள். அது கவ் அக் டே, அதாவது மாட்டை கட்டி தழுவுகிற ஒரு நாள். ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குதுல்ல. இதை வந்து நம்ம உண்மையாகவே வந்து இந்த கவர்ஸ் டே வந்து கொண்டாடி நம்ம இந்தியாவுக்கும் இந்திய தேசத்திற்கும் வந்து ஒரு பெருமை சேர்க்கணும். அதுதான் வந்து நம்ம மோடிஜி, நம்முடைய நாட்டின் பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்களுக்கு நாம் செய்கிற முதல், அதாவது நன்றி கடன் சொல்லலாம், விசுவாசம் சொல்லலாம். அது போல் ஏன்னா அமெரிக்காவில் நிச்சயமாக வந்து ஃப்ளவர்ஸை கொடுப்பாங்க, அதுக்கப்புறம் ஆஸ்திரேலியாவில், அப்புறம் பிரிட்டனில், ஜப்பானில், எல்லா நாட்டிலையும் வந்து பார்த்தோன்னா லவர்ஸ் டேக்கு வந்து பார்த்தோன்னா தன்னுடைய அன்பை வந்து ஒருத்தர் மாற்றி ஒருத்தரை வந்து பகிர்ந்துக்குவாங்க. பட் இங்கே வந்து நம்ம வந்து அன்பை பகிர்ந்து கொள்ள முடியாதுங்க. ஏன்னா இது லவர்ஸ் டேவாக ஆகி இப்போ கவர்ஸ் டேவாக மாறி போச்சு. இந்த கவர்ஸ் டே வந்து நீங்களே கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். இப்போது யாராவது ஒரு ரெண்டு பேர் லவ் பண்ணுறாங்கன்னு வச்சுங்களேன், லவ் பண்ணுற, அதாவது தன்னுடைய அதாவது தான் நேசிக்கிற ஏதோ ஒருத்தரை, யாராவது ஒருத்தரை வந்து கூட்டு போகிறதுக்கு பதிலாக ஒரு மாட்டை பீச்சு கூட்டு வந்தால் எப்படி இருக்கும், ஒரு ஆட்டை பீச்சு கூட்டு போனால் எப்படி இருக்கும், அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரெஸ்டாரண்ட்டுக்கு அதே போல் ஒரு மாட்டை கூட்டு போனால் எப்படி இருக்கும், இந்த மாட்டுக்கிட்ட போய் பூ கொடுத்தா எப்படி இருக்குன்றது நீங்கள் கொஞ்சம் யோசிச்சு பார்த்தீங்கன்னா ரொம்ப விசித்திரமாக இருக்கும். இந்த மாதிரிலாம் எப்படி யோசிக்கிறாங்கன்னே தெரியல. நம்ம சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் இருக்கிறவங்க, நம்ம நரேந்திர பிரதமர் மோடி ப்ளஸ் மோடி கீழே இருக்கிற இந்த RSS, இந்த விஷயம், இந்த இவங்களாம் வந்து பார்த்தீங்கன்னா எந்த அளவுக்கு ஒரு ஹைஜீனிக்காக ஒரு ஜீனியஸாக வந்து யோசிச்சுருக்காங்க பாருங்களேன். நீங்கள் கொஞ்சம் கற்பனை பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கே வந்து பயமான ஒரு சிரிப்பு வரும். லவர்ஸ் டே அன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா லவரை வந்து பார்த்தீங்கன்னா கூட்டு போகாமல் ஒரு மாட்டை வந்து ரெஸ்டாரண்ட்டு கூட்டு போனாலோ, ஒரு மாட்டை வந்து பீச்சுக்கு கூட்டு போனாலோ, ஒரு மாட்டை வந்து பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய மாலு கூட்டு போனாலோ, இல்லை ஒரு கோயில் கோலன்னு கூட இதுங்க அந்த கோயிலுக்கு மாட்டை கூட்டு போனாலோ, அது எந்த விதத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இருக்குன்னு பார்த்துங்க. ஏன்னா நம்ம வந்து யாருமே அதுமாரி ஜோடியாக வந்து யாருமே கூட்டு போக முடியாதுங்க. கூட்டு போனால் கண்டிப்பாக அரெஸ்ட் பண்ணுறாங்க. அந்தமாதிரி ஒரு கவர்மெண்ட் தான் இப்போ போயின்னு இருக்குது. அதனால் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாரும் ஒவ்வொரு மாட்டை வந்து செலக்ட் பண்ணி வச்சுங்க. கண்குட்டி, மாடு, அதுக்கப்புறம் பசு, இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா செலக்ட் பண்ணி வச்சுன்னு அது கூட இப்போதுலேயே பழக ஆரம்பிச்சிருங்க. ஏன்னா இன்றைக்கி 9 இன்னும் கரெக்டாக ஒரு 5 தான் இருக்குது. இந்த 5 யாராவது மாடுகளை கூட பழகிறீங்களா பழகி, அதுக்கப்புறம் அதை வந்து கட்டி பிடிச்சி, அதுக்கப்புறம் முத்தம் கொடுத்து, அது கூட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சோசியலாக வந்து நடந்துங்க. அப்போ தான் நீங்கள் பழகி இது பண்ணும்போது நீங்கள் பூ கொத்தா அதை வாங்கிக்கோ, நீங்கள் பீச்சு கூப்பிட்டா அது வரும், நீங்கள் ரெஸ்டாரண்ட்டு கூப்பிட்டா அது வரும், நீங்கள் இப்போ கோயிலுக்கு டெம்பிளுக்கு எதாவது கூப்பிட்டா அது வரும். அந்தமாரி இருந்தால் மட்டும்தான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களால் அன்றைக்கி லவர்ஸ் டேவை செலிப்ரேட் பண்ண முடியும். இல்லைனா லவர்ஸ் டே செலிப்ரேட் பண்ண முடியாது. அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அவங்க இந்தியாவில் வந்து பார்த்தீங்கன்னா லவர்ஸ் டே வந்து பார்த்தீங்கன்னா பேன் பண்ணிடலாம். அதாவது நம்ம சாட்டி துறைமுருகன் அண்ணன் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப அழகாக விமர்சனம் பண்ணியிருந்தாரு. அழகான்றது இல்லை, அவர் பேச முடியாத ஒரு வார்த்தையில் வந்து பேசியிருக்காரு. அதாவது எப்படி சொல்கிறது, மாட்டு கோமியத்தை குடிச்சிக்கணுங்க, மாட்டு மூளை இருக்கிறவனுங்க, மாட்டு சாணத்தை தூணா கொரோனா வந்து வியாதி குணமாகனு சொன்னவனுங்க, இது போல் அதாவது தன் மனைவியை கூட வாழ முடியாமல் மனைவியை துரத்தி விட்டு நாட்டு ஆள்ற இந்த விச ஜந்துக்கள்னு கூட சொல்லியிருப்பார். அந்தளவுக்கு ஒரு வித்தியாசமான ஒரு கருத்தை வந்து பார்த்தீங்கன்னா அவர் பதிவிட்டுருக்காரு. நிச்சயமாக துறை சாட்டை திரும்ப நான் அன்றைக்கி இவருடைய வாழ்த்துக்களை நான் தெரிவிச்சுக்கிறேன். ரொம்ப பரபரப்பாக வந்து அந்த அவருடைய இந்த லவர்ஸ் டேவுடைய வீடியோ வந்து ரொம்ப பரபரப்பாக போயிருக்கு. இது என்னை யோசிக்கும் போதெல்லாம் ரொம்ப இதுவாக இருக்குது. அதுக்கப்புறம் ஏன்னா லவர்ஸை கூட்டமாகாமல் மாட்டை கூப்பிட்டு கூட்டம் போகும்போது கண்டிப்பாக லவர்ஸுக்கு வந்து கோச்சிக்குவாங்க, யாராக இருந்தால் வந்து கோச்சிக்குவாங்க. அவங்கள வந்து எப்படி சமாதானப்படுத்துறதுன்றதை வந்து நீங்கள் முடிவு பண்ணுங்கள். நீங்கள் வந்து மாட்டை கூட்டம் போவீங்களா, இல்லை மாடு கண்ணு போட்ட கண்குட்டி கூட்டம் போக போகிறீங்களான்றது கமெண்டில் சொல்லுங்கள். மீண்டும் ஒரு உண்மை சம்பவத்தோடு சந்திப்போம். சப்ஸ்கிரைப் பண்ணாதான் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.